டைம் ஆக டைம் ஆக பிச்சு உதறது காத்து. உள்ள எங்களோட ஃபுல்லாக தண்ணி. மணி 2:45 போகுது. புயல் கரை கடைக்கிற நேரம் வந்துச்சு. காற்று எப்படி அடிக்க பாருங்க, சரியான காற்று அடிச்சுட்டுருக்கு. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மழை ஸ்டார்ட் அடிச்சு அதான் ஒருத்தர் கிட்ட மறுத்திக்கல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டீங்களா? மணி 2:30 கிட்ட ஆகுது, மேலே வந்தேன். நான் இன்றைக்கி சாப்பிடல, விரதம். காலைல டிஃபன் நோ டிஃபன், மதியானம் நோ சாப்பாடு. வீட்டில் சாப்பாடு உண்டை குழம்பு பண்ணாங்க. சரி, நான் சாப்பிடல, அதோசை வீடியோ எடுக்கல, கோச்சிக்காதீங்க. இது மேலே தண்ணி ஊடி ஊறி, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே தான் வீங்கிருக்கோம். உடச்சி கேட்டு இங்கே பாருங்க, தண்ணி ஊறி 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 டைல்ஸாக வந்துச்சு. சரியான மழை இல்லை, நைட் ஃபுல்லாக தண்ணி ஊறி இருக்கு. தண்ணி போகிறது வழி இருக்குது, இருந்தாலும் போக மாட்டேங்குது. அந்த இடத்துல அடைச்சின்னு இருக்கு. கிளியர் பண்ணி விட்டேன், கிளியர் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஃபுல்லாக தண்ணி தான், எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க பாருங்க. தண்ணி மேலே தங்கினா ஆகும், இவங்க தான் உடையும். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மறுபடி மேலே கொஞ்சம் மழை விட்டுச்சின்னு நினச்சேன். ஓ காட், ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க மழை. ஐயோ, கீழே போயிடலாம், இல்லை தப்பாடு நினைஞ்சிருவேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. ஐயோ, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜாஸ்தி போயிடுது. ஐயோ ஐயோ, கூட எடுத்துன்னு வரமாட்டேன். ஓ மை காட், நான் கீழே போகிறத தப்பாடு நினைஞ்சிருவேன். நான் இந்த படிக்கட்டு ஸ்பீடாக இறங்க முடியாது. இந்த படிக்கல தான் என் ஒய்ஃப் வந்து கால் வந்து மிஸ்பேலன்ஸ் ஆச்சு, ஜவ்வு கிரிஞ்சுது. ஏமா ஃபஸ்ட்டாக எடுக்க முடியல பாருங்க, இது கரண்ட் தப்புனா மரணம் இல்லையா? ஏமா ஏமா ஏமா, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மறுபடியும். சோபா மேலே தேவதுல சுத்தமாக இருந்துச்சு. மேலே இப்போ ஒரு ஷாஸ் போடலாம் பார்த்த மழையில், சரியான மழை. சோதன் ஏமா, உங்கள் ஊர்லாம் எப்படிங்க? திருவண்ணாமலை அங்கெல்லாம் எப்படி மழை எப்படி போயிடுது? இங்கே பாருங்க மழை போயிடுது. சவுண்டு கேட்குதுங்களா? சரியான மழை. கீழே போயிடலாம், இன்னும் தொப்பை நினைஞ்சிடும். அப்பா மேலே போயிடுது, தொப்பை நினைஞ்சிட்டேன். மழை தண்ணி மாதிரி கொடுது, பத 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 பதன்னு கொட்டுது. கொடத்துனா பேன கொண்டு மேலே வந்துருக்கலாம். கீழே பாருங்க எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது செகண்ட் ஸ்டெப்பு காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தண்ணி இருக்குது, செகண்ட் ஸ்டெப்பு போயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் தண்ணி வந்துடும். இப்போ எங்கள் அப்பா ரூம்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு பார்க்க புஷ்டாக போதும், நாளைக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா புயல் கரையை கடந்துடும். அந்த மழையில் உடனே மழை பிடிச்சிச்சு ஃபுல்லாக. ஈரத்தில் நம்மளுக்கு தட்டுவிட்டலாம் போடும். ஈரம் என்ன, ஏன் சமையல் வீடியோ காமிக்கல அப்படி கேட்பாங்க நிறைய பேர். எங்கள் ஒய்ஃப் எல்லாம் இப்போ பாருங்கள் எப்படி தொலைகிறாங்க. இதை க்ளோஸ் போட்டு தான் ஃபுல்லாக தொலைகிறாங்க, அதனால் என்ன யூஸ் செய்ய சொல்லுங்கள். நான் முன்னாடியெல்லாம் கையில் தாங்க தொலைக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் சோப் போட்டு தொலைக்கிறதால அது தொலைக்கி தொலைக்கி தவிர ஒரு நாளுக்கு 5 தடவை சமாளி தொலைக்கி தொலைக்கி கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் ஓடுறான் மயில ஓடுறான் ஓடுறான் மயில ஓடுறான்
இது போடுறதுல கை ஈரமாகாது இல்ல? ஆமா, கை ஈரமாகாது. கை வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாது நம்மளுக்கு. அது நான் ரொம்ப வருஷமா கையில தான் பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருந்தேன். ஆனா நடுவில் என்னாச்சுன்னா எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, கருப்பாயிடுச்சு. பாத்திரம் விளக்கி விளக்கி அந்த சோப்போட பட்டு பட்டு அப்படியே கருப்பா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை அலர்ஜி மாதிரி அரிக்க ஆரம்பிச்சு. இப்போ இது போட்டதுல இருந்து எனக்கு எதுவுமே கிடையாது. முன்னாடி வந்து நகைலாம் உடஞ்சிரும், இப்ப நகை வளர்ந்து. பெட்டிங்களா என்னோட்டு சாப்பிட்டாங்க. நீயே எப்போ என்னோட்டு சாப்பிட மாட்டாங்க, என்னோட்டு சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு வெயிட் பண்ணுவேன், ஒரு சாப்பிடுவா இருந்தால் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலாக சாப்பிட்லன்னா அதுக்கப்புறம் தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். காலையிலேயும் சாப்பிடல, சரி அப்படியே மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே, நீ என்ன சமையல் காமிக்கல, காமிச்சிடலாமா? எனக்கும் சேர்த்து வச்சிருக்கேன், அதை மட்டும் காமிக்கலாம். சாப்பிடணும், ஒரு 6 மணிக்கு மேலே சாப்பிடும். 6 மணிக்கு சாப்பிட்டா அது 4 தான். நம்ப விட்டு சமையல், ஒயிட் ரைஸ், உருண்டை, உருண்டை குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணேன். கேரட் பீன் பொரியல் எங்கே காணும்? நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு பிடிக்காத ஐட்டம் கேரட் பீன்ஸ் பொரியல். ஸோ அதையும் அவங்க சாப்பிட்டாங்க நம்மளுக்கு. காலிஃப்ளவர் பக்கோடா, ரசம், காலிஃப்ளவர் பக்கோடா காலி, கேரட் பீன்ஸ் பொரியல் காலி. இப்போ நான் எனக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க, சாப்பாடு, ரசம், குழம்பு. நான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட மாட்டேன், இவ்வளோ பாய் என்ன சாப்பிடுவேன். ஏன் இவ்வளோ இருக்குது? நைட் நீ சாப்பிட்றியா? ரைட் ஓகே. எங்கள் வைப்பு 3 வேளை சோறு இருந்தால் போதும். அவங்கள சோறு தான் உலகம். சோறு சோறு சுத்தியாக இப்படியா மூணும், இப்படி மூடவா இப்படி மூடவா? இப்படி இப்படி நம்ம திறந்துட்டோன்னா மூடுறது ஒரு பெரிய பிரச்சனை, கரெக்டாக? இதுதான் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி. உங்களுக்கு பீன்ஸு கேரட் பொரியல் பிடிக்குமா? எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம் தான். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சது வந்து என்ன காய்ச்சல் எனக்கு பிடிச்சது? சேப்பங்கிழங்கு. கர்ணக்கிழங்கு கூட சுமார் தான். சேப்பங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அப்புறம் வேறு என்ன? கொத்தவரங்காய் தொப்பு. எங்களுடைய இதில் வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து கொத்தவரங்காய் தொப்பு கண்டிப்பாக வைப்பாங்க. அதை வந்து எங்கள் பாசையில் ஜினவராம்பட், ஜினவராம்பட்னா அது கொத்தவரங்காய் தொக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா இருப்போ அடிக்கடி செய்வாங்க. நான் கொத்தவரங்க வாங்கி விட்டனா எங்ககிட்ட கொடுத்துருவேன், சூப்பராக பண்ணுவாங்க, இவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்படி சொன்னால் தான் அடுத்த இதோட நல்லா பண்ணுவாங்க. ஓகே, மழை கொஞ்சம் நின்று இருக்கு, விட்டு விட்டு பெய்யுது. நான் பயங்கரம் பெய்யும் வேலை போயிட்டு வந்து தொப்பான்னு நினச்சிட்டேன். சரி, லைட்டாக 10 மணி என்னாச்சு தெரியுங்களா? இப்போது மணி பாருங்க, ஆமாம், 3:10 எப்படா 6 இருக்குது. பசி எடுக்குது, இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் வரதான் இருக்க முடியாது. 6 மணி மேலே சாப்பிட்டேன்னா அத்தனை நாளைக்கு காலையில் தான். நல்ல காலம், ரோட்டில் வந்து தண்ணி அப்படியே வந்து வந்து போயின்னு இருக்கு. அந்த 2வது படிக்கட்டு மேலே தண்ணி போச்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். இப்போ எங்கள் அப்பா பாத்ரூம்லாம் ஃபுல்லாக அடிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கு. இன்னும் புயல் கரையை கடக்கலை, மேக ஃபுல்லாக இருக்கு. ஓகே, இப்போ தான் மேலே போய் தொப்பை கடை அணைஞ்சின்னு வந்தேன். லைட்டாக மழை விட்டுச்சேன்னு போனேன், படபடன்னு மழை. இப்போ வந்து சென்னையில் ஆட்டம் காட்டும் புயல், புறநகரர்கள் ரத்து. அடுத்து சென்னையை தாக்கும் சூறை காற்று எவ்வளோ தூரத்தில் புயல் இருக்குது? செகண்டு, குரம்பேட்டை அரசு மரத்தில் மழைநீர், நோயாளிகள் பாதுகாப்பாக வெளியேற்றம். இன்னும் சொல்லிட்டு பாருங்கள். அடுத்து புயல் கரையை கடக்கும் பாதை எது? ரூட் மாறுகிறதா? பெஞ்சல் புயல். அடுத்து கௌரிவாக்கம் பகுதியில் மின் கம்பத்தில் விழுந்து தீ பற்றி சவுண்டு கம்பெண்டு. அப்போ சென்னை மக்களுக்கு திடீர் அறிவிப்பு, பறக்கும் ரயில் சேவை ரத்து. அடுத்து பெஞ்சல் புயல் ஒரு ஆட்டம் காமிக்கும். அடுத்து பெஞ்சல் புயலால் உஷாராக இருக்க வேண்டும். அதாவது நம்மலாம் எப்போ பயப்படாமல் இருக்கணும் தெரியுங்களா? டிவி ஆஃப் பண்ணாலும் பயம் இருக்காது, டிவி திறந்தாலும் பயமாக இருக்கு. பக்கு பக்கு தான் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஆமாம், யாரும் காலேந்து கண்ணு போயிட்டு வந்துச்சு. டிவி போட பக்கு பக்கு நடிது. சென்னையில் கனமழை, மேலும் தீவிர மழைமனை எச்சரிக்கை. சென்னை ஹெவிரெயின், பெங்கல் சைக்ளோன், பிரேக்கிங் நியூஸ். ஏற்கனவே மழை பெஞ்சே நம்ம நொந்து போய் கடவுள் தொடங்கியது கிளைமேக்ஸ், வேகம் எடுக்கும் பெங்கல் புயல், வெளியான எச்சரிக்கை.
அடுத்த கட்டத்திற்கு சென்ற பெங்கல் புயல் மொத்தமாக மாறிய சென்னை. வாகன ஓட்டிகளே உஷார், கவுந்தர போறீங்க, இப்படியெல்லாம் போடுவாங்க, போட்டு போட்டு பயங்கரத்துறாங்க. 8 அடி உயரத்துக்கு மேல் சீறி வரும் அலைகள், மரங்களை சேதப்படுத்திய பெஞ்சல் புயல், இன்னும் கனமழை எச்சரிக்கை உள் மாவட்டங்கள். இது கம்மி அப்படி பேக்கம் என்ன சொல்கிற பார்க்கலாம். இப்போ நியூஸ் பாருங்கள். செங்கல்பட்டு, விழுப்புரம் கவனிக்க முடிகிறது. காலையில் 140 கிலோமீட்டர் பண்ணி 3:30 முடித்தேன். இதை நீங்கள் பார்க்கறதுக்கு 5 ஆகிடும், ஏன்னா அப்லோட் பண்ணிடும், கண்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க, பத்திரமா இருங்க, எல்லாம் மழைக்கு எல்லாம் அடிக்கடி வெளியெல்லாம் போகாதீங்க, மயில சுத்தாதீங்க, வண்டியை ஓட்டாதீங்க, இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணும். எனக்கே பயமா இருக்கு, வண்டி கவுந்துருமோன்ட்டு, தண்ணி வந்துன்னு இருக்கு, கடவுளை கொஞ்சம் வேண்டிங்க, ரூம் வீட்டுக்குள்ள தண்ணி வரக்கூடாதுன்ட்டு. அதாவது சூரிய தூக்கி கட்டில் உட்காரது கொஞ்சம் கஷ்டம், நம்ம இடுப்பு வலிக்காம்தான். தேங்க்யூ, நம்ம அடுத்த ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.